ஓபிஎஸ் சொல்ல சொல்லுங்கள். அண்ணனை சசிகலா வேண்டாம் என்று சொல்ல சொல்லுங்கள். நான் பார்க்கிறேன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற ஓபிஎஸ் அவர்கள் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமி நீக்கி திருமதி வி கே சசிகலாவோடு இணைந்து இந்த கட்சியை நடத்துவார்கள் என்பதை இந்த அம்மா நினைவிடத்திலிருந்து உறுதிமொழியாக அளிக்கிறேன். ஓபிஎஸ் மாத்திரம் தலைமையேற்றால் நான் 100% ஏற்றுக்கொள்வேன். எப்பொழுது நேரம் கிடைக்குமோ எடப்பாடியை காலி செய்ய ஓபிஎஸ் காத்துக் கொண்டிருக்கிறார். சசிகலா அம்மாவுடைய அடுத்த நடவடிக்கைகள் எப்படி பாக்குறீங்க? அதிமுக தொண்டர்கள் பக்கம் இருக்கிறதாக தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. அதிமுக அவங்களை ஏற்றுக்கொள்ளுமா? அவர்களை சேர்ப்பது குறித்து தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கலந்து பேசி முடிவெடுப்பார்கள். சின்னம்மா என்கின்ற திருமதி வி கே சசிகலா அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? சிங்க போல இப்பொழுது அந்த அம்மா எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்க, என்ன பண்ண முடிஞ்சது? எங்க தலைமை கழகத்தில் நுழைஞ்சிருப்போம்னு சொல்லி பயந்து எவ்வளோ அலண்டு போயிருக்கீங்க நீங்க. நான் தான் சொன்னாத தலைமை கழகத்துள்ளாரையும் வருவாங்கன்னு. எவ்வளோ பயம்! இந்த இயக்கத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற நிலையிலே தான் ஒருங்கிணைப்பாளர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் இன்றைய தினம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை கேட்கிறேன், நம்புகிறேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற ஓபிஎஸ் அவர்கள் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள், நிச்சயமாக ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி நீக்கி திருமதி வி கே சசிகலாவோடு இணைந்து இந்த கட்சியை நடத்துவார்கள் என்பதை இந்த அம்மா நினைவிடத்திலிருந்து உறுதிமொழியாக அளிக்கிறேன். அந்த நாள் விரைவிலே வரும், வராமல் போகாது. இல்லை என்றால் கட்சி அழிந்து போய்விடும். ஓபிஎஸ் மாத்திரம் தலைமையேற்றால் நான் 100% ஏற்றுக்கொள்வேன். ஓபிஎஸ் இந்த கட்சியை வழிநடத்தி செல்வாரேயானால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அத்துணை பேரும் ஏற்றுக்கொள்வோம். ரிசார்ட்டில் உட்காந்து ஒரு விவசாய குடிமகன் கோட்டையிலே கொடியேற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் திருமதி வி கே சசிகலா அவர்கள், காலிலே விழுந்து பதவியை பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், 13 அமைச்சர்கள் பெங்களூரிலே என் மூலமாக அங்கே வந்து சிறையில் வந்து அவர்களை சந்தித்தார்கள். எங்கே போனார் இந்த நாட்டினுடைய முன்னாள் முதல்வர்? அவர் நன்றி சொல்லியிருக்கிறாரா? வந்திருக்கிறாரா? பார்த்திருக்கிறாரா? திரும்ப ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுத்துவிட்டு திரும்பி வந்தபோது திரும்ப ஒப்படைத்தாரா? இந்த கட்சி ஒப்படைத்திருக்கலாம் அல்லவா? நீங்கள் வாருங்களம்மா என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஆனால் ஒன்றே ஒன்று இப்போ உங்கள் பதிலுக்கு சொல்கிறேன். ஓபிஎஸ்ஸை சொல்ல சொல்லுங்கள். அண்ணனை சசிகலா வேண்டாம் என்று சொல்ல சொல்லுங்கள். நான் பார்க்கிறேன் அதிருப்தியில் தான் எடப்பாடி பழனிசாமி மீது தான் அதிருப்தி இருக்கிறார். யூகம் வகுத்தது சரியில்லை என்று சொல்கிறார். எப்பொழுது நேரம் கிடைக்குமோ எடப்பாடியை காலி செய்ய ஓபிஎஸ் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பழைய முதலாளியாக தெரியலாம், நீங்கள் அடித்த கொலையை கணக்கு கேட்க மாட்டார்கள் சசிகலா அவர்கள், நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பயப்பட வேண்டாம், தமிழகத்தில் நீங்கள் சுரண்டிய பணத்தை கணக்கு கேட்க மாட்டார்கள். ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்து சென்ற வி கே சசிகலா என்கிற சின்னம்மாவிடம் நீங்கள் கணக்கு ஒப்படைக்க தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு போவதுதான் நல்லது. இல்லையில் தயவுசெய்து வெளியேறுங்கள். கட்சியை தொண்டர்கள் நாங்கள் காப்பாற்றுகிறோம்.